ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ன் ஆபர் சைக்கிள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, லேட்டிஸ் எனர்ஜியை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. லேட்டிஸ் எனர்ஜி, லேட்டிஸ் எனர்ஜினா என்ன? ஒரு அயானிக் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், என்ஏ ப்ளஸ்ஸும் சிஎல் மைனஸும் கம்பைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்ம் ஆகுது இல்லை. இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ஏசிஎல் சொல்கிறோம். இது ஒரு அயானிக் கிறிஸ்டல். இந்த அயானிக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறத தான் லேட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் லேட்டிஸ் எனர்ஜி. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பான் ஆபர் சைக்கிளில் எஸ்லாவை யூஸ் பண்ண போகிறோம். எஸ்லா என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். சில ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்லேயும் நடக்கும், இல்லை மல்டி ஸ்டெப்பாகவும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏ வந்து டிஆ மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் நான் எழுதிட்டேன். இதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜி என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா லேட்டிஸ் எனர்ஜின்னு சொல்லலாம். இப்போ இதே ரியாக்ஷன் ஏ வந்து பியாக மாறி, அதுக்கப்புறம் பி வந்து சியாக மாறி, அதுக்கப்புறம் சி வந்து டிஆக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ ஸ்டெப்ஸாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டெப்பில் நடக்கும் போது இது டைரெக்டாக நடக்குது. அப்போ எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதே அளவுக்கு எனர்ஜி தான் ஏ டு பி, பி டு சி, சி டு டி, இந்த மாதிரி மூணு ஸ்டெப்பாக நடந்தாலும் அதே அளவு எனர்ஜி தான் தேவைப்படும். இப்போ ஏவிலேருந்து டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதே எனர்ஜி தான், அந்த டோட்டல் எனர்ஜி தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்குறோம். அதுதான் வந்து எஸ்லா. ஸோ எஸ்லாவை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பான் ஆபர் சைக்கிள் ரொம்ப ஈஸி தான், இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. எஸ்லா என்ன சொல்லுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ரியாக்ஷன் ஒரு ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, இல்லை மல்டி ஸ்டெப்பாக நடந்தாலும் சரி, ஒரு ஸ்டெப்பாக நடக்கும்போது எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதே அளவுக்கு எனர்ஜி தான் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நடந்தாலும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிளேட் ஃபுல்லாக பிரியாணி வச்சு சாப்பிட்றோம், இல்லை இன்னொரு என்ன பண்ணலாம், அதையே பிரித்து பிரித்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்தும் சாப்பிட்லாம். ஆக மொத்தம் பிரியாணி எங்கே போகுது அப்படின்னா, நம்ம வயிற்றுக்கு தான் போகுது. ஸோ ஒரு ஸ்டெப்பாக நம்ம தட்டுப்புறம் கொட்டி அப்படியே சாப்பிட்டாலும் ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒன்று தான். ஆக மொத்தம் எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் போய் சேருது, ஒரே அமௌண்ட்டு தான் தேவைப்படுது. அதுதான் இங்கே முக்கியம். இந்த பான் ஆபர் சைக்கிளில் யூஸ்வலாக ஒரு மெட்டல் ஹாலஜன்ஸோடு சேரும், அயானிக் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். மெட்டல் அப்படின்றது சாலிடாக இருக்கும், அது ஹாலஜனோட கம்பைன் ஆச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆகிறது தான் அயானிக் காம்பவுண்ட். எம் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். எம்னா மெட்டல், எக்ஸ்னா ஹாலஜன். இதுக்கு பேர் ஃபார்மேஷன் ஆஃப் லேட்டிஸ். டெல்டா ஹெச் அப்படின்றது என்தால்பி, ஹெச்ன்றது என்தால்பி, அந்த எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்ம் தான் என்தால்பின்னு சொல்கிறோம். டெல்டா ஹெச் அப்படின்றது சேஞ்ச் இன் என்தால்பி, சேஞ்ச் இன் எனர்ஜி. எஃப்னா ஃபார்மேஷன். ஸோ ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லணும், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லணும். டெல்டா ஹெச் எஃப் அப்படின்றது இந்த எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதே எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம கொடுக்குறோம். ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் ஃபோருக்கு. இது டைரெக்டாக நடக்கிறது. இது இப்போது மல்டி ஸ்டெப்பாக நடக்கிறது அப்படின்னா, மெட்டல் வந்து கேஸாக மாறும். மெட்டல் கேஸாக மாறுது அப்படின்னா இதுக்கு பேர் சப்ளிமேஷன் சொல்லாமல், சாலிட் டைரெக்டாக கேஸாக மாறுது, அது ஒரு ஸ்டெப். அப்புறம் கேஸ் வந்து அயானாக மாறுது, இதுக்கு பேர் அயனிசேஷன், இல்லைன்னா அயனிசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம். இந்த டெல்டா ஹெச் த்ரீன்னு போட்டிருக்கிறேன். அடுத்தது ஹாலஜன் என்னவா மாறுது அப்படின்னா, இங்கே கேஸாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூன்னு எழுதியிருக்கேன், சிஎல் டூ, பிஆர் டூ, அந்த மாதிரி இங்கே வந்து மாலிகுலாக இருக்குது. இப்போ தான் சிங்கிளாக மாறிடுச்சு, அப்போ இதுக்கு பேர் ஆட்டம். அதனால் இந்த ப்ராசஸ்க்கு பேர் அட்டாமிசேஷன் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது ஆட்டமாக இருக்கிறது அயானாக மாறுது. இப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணால் தான் மைனஸ் வரும், அதனால் இதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லணும். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டெப்புக்கு பேர் அயனிசேஷன் எனர்ஜி, ஏன்னா இது எலக்ட்ரானு லாஸ் பண்ணுது, இந்த இடத்துல எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, இது அப்படியே ஆப்போசிட். இது ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்புக்கு பேர் வேப்பரைசேஷன் சொல்லலாம், சாரி சப்ளிமேஷன் சொல்லணும், ஏன்னா சாலிட் வந்து டைரெக்டாக கேஸாக மாறுது, இல்லை வேப்பரைசேஷன் கூட சொல்லலாம். இப்போது இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கம்பைன் பண்ணுறேன், மெட்டல் ப்ளஸ்ஸும் இதுவும் கம்பைன் பண்ணுறோம். இப்போ கம்பைன் பண்ணும்போது டைரெக்டாக அயனிக் கிறிஸ்டலாக மாறுது. இது இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். இதுக்கு பேர் தான் லேட்டிஸ் எனர்ஜி, யூ அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த டெல்டா ஹெச் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு எப்படி ஃபார்முலா எழுதலாம், டெல்டா ஹெச் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் நடக்கிறது, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ சிங்கிள் சிங்கிள் ஸ்டெப்பாக நடக்கிறது. ஃபஸ்ட் ஸ்டெப் டெல்டா ஹெச் ஒன்று, ப்ளஸ் செகண்ட் ஸ்டெப் டெல்டா ஹெச் டூ, ப்ளஸ் டெல்டா ஹெச் த்ரீ, ப்ளஸ் டெல்டா ஹெச் ஃபோர், அப்புறம் ப்ளஸ் அந்த யூஎஸ் சேர்த்துக்கோங்க, தட் இஸ் எனர்ஜி. இதெல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா அதுதான் அந்த ஓவரால் எனர்ஜி. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேட்டிஸ் எனர்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
ஃபார்மேஷன் ஆஃப் என்ஏசிஎல். இப்போது மெட்டலுக்கு பதிலாக சோடியம் இருக்குது, ஹாலஜனுக்கு வந்து சிஎல் டூ எடுத்துக்கிட்டேன், என்ஏவும் சிஎல் டூவும் கம்பைன் ஆனால் என்ஏசிஎல் வரும், இதுவும் சாலிட் அயானிக் காம்பவுண்ட். இங்கே எடுத்துக்கிற எனர்ஜிக்கு பேர் டெல்டா ஹெச் எஃப், தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஸ்டெப் வைஸாக இது டெல்டா ஹெச் ஒன்னு வச்சுக்கலாம், இது டூ, அப்புறம் இது த்ரீ, இது ஃபோர், யூ முன்னே சொன்ன மாதிரி தான். இப்போ ஃபார்முலா எப்படி எழுதுறது? நமக்கு ஃபார்முலா எழுதுறது ஈஸி, டெல்டா ஹெச் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஒன் டெல்டா ஹெச் டூ ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு டெல்டா ஹெச் த்ரீன்னு போட்டிருக்கேன். ஏன் இங்கே ஆஃப் இன்ட்டு டெல்டா ஹெச் த்ரீ போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஆஃப் சிஎல் டூ எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு சிஎல்ல தான் ஆஃப் சிஎல் டூன்னு எழுதிக்கிறேன். அப்போ ஒன் பை டூன்னு இன்ட்டு டூன்னு எழுதும் போது இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும், அப்போ ஒன் சிஎல் வரும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அது எழுதியிருக்கும், அதனால் இங்கேயும் ஒன் பை டூ யூஸ் பண்ணணும். ப்ளஸ் டெல்டா ஹெச் ஃபோர் ப்ளஸ் யூ, இதுதான் ஃபார்முலா. இப்போ வேல்யூஸ் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கோம், இது வந்து ரெடிமேட் டேட்டா, கிவன் டேட்டா, ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்ச வேல்யூ. இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறோம், டெல்டா ஹெச் வேல்யூ மைனஸ் ஃபோர் ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோ ஜூல் பர் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி டெல்டா ஹெச் ஒன் வேல்யூ, அதாவது சப்ளிமேஷனுக்கு ஒன் நாட் எயிட் பாயிண்ட் செவன் கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். டெல்டா ஹெச் டூ அப்படின்றது சோடியம் வந்து அயானாக மாறுது, அயனிசேஷன் எனர்ஜி. அடுத்து டெல்டா ஹெச் த்ரீ அப்படின்றது இங்கே மாலிகுலாருக்கு ஆட்டமாக மாத்திரம், அதனால் இதுக்கு பேர் அட்டாமிசேஷன் டெல்டா ஹெச் த்ரீன்றது. அடுத்து டெல்டா ஹெச் ஃபோர் அப்படின்றது எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ, சிஎலோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ இது மைனஸ் த்ரீ ஃபோர் நைன்றது. இப்போது யூ என்னன்னு நமக்கு தெரியாது, இப்போ யூவை கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஹெச் எஃப் தெரியும், ஓவரால் ரியாக்ஷனோட எனர்ஜி வேல்யூ எவ்வளோன்னு தெரியும், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சப்ஸ்ட் பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா ரீரைட் பண்ணிங்கன்னா யூ ஈக்குவல் இப்படி எழுதலாம். அடுத்தது இந்த வேல்யூஸ் கொடுக்குறீங்க, ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, மைனஸ் செவன் எயிட் எயிட் அப்படின்றது சோடியம் குளோரைடு ஃபார்மேஷனோட லேட்டிஸ் எனர்ஜி. ஸோ லேட்டிஸ் எனர்ஜி அப்படின்றத இந்த ஃபார்முலாவை தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.